ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். இன்று கிறிஸ்தவ விசுவாசிகளின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகளை, சபையை தம்மோடு சேர்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு அவர் பரலோகத்துக்கு செல்ல இருக்கிறார். இந்த எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. சபை என்றால் என்ன? ஒருவேளை நாம் இப்போது உலகத்திலே பார்க்கக்கூடிய இந்த சபைகளை பற்றி நாம் யோசிக்கலாம். பல்வேறு சபைகள் இருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான சபை பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த பல்லாயிரக்கணக்கான சபை பிரிவுகளிலே எந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்ற ஒரு வினா எழுகிறது. கிட்டத்தட்ட 42,000 மேல் உள்ள சபை பிரிவுகள் இருக்கின்றனவே, இதில் எது சரியான சபை என்ற கேள்வியோடு நாம் இருக்கிறோம். பொதுவாக சபை என்று சொல்லும்பொழுது இந்த பிரிவுகளை குறிப்பது அல்ல. சபை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது வேதம் அதற்கு தெளிவான ஒரு விடையை நமக்கு கொடுக்கிறது. இன்று சில சபையினால் நாங்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம், எங்கள் சபைதான் மணவாட்டி சபை, எங்கள் சபைதான் அந்த 144,000 பேர் கொண்ட ஒரு சபை, அந்த 144,000 பேர் அங்கே பரலோக ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்களே, அவர்கள் நாங்கள் தான், எங்கள் சபையினர் தான் என்று மிக பெருமிதத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொண்டிருக்கிற சபைகள் உண்டு. ஆனால் அந்த சபைகளின் அடிப்படையிலே அல்ல, சபை பிரிவுகளின் அடிப்படையிலே அல்ல. அது பேரூர்கள் ஒரு மணவாட்டி சபை என்று வைத்திருந்தாலும் சரிதான், இல்லை கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு சபை என்று சொல்லி ஏதாவது ஒரு பெயரில் அழைக்கப்படுகிற சபையாக இருந்தாலும் சரிதான், இந்த ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட சபை பிரிவுக்கு உரியது அல்ல. இது பொதுவாக சபைக்கு உரியது. சபை எடுத்துக்கொள்ளப்பட போகுது. இந்த சபைக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன. மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மணவாளன், சபையானது மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர பெயர்களின் அடிப்படையிலே அல்ல. சபை என்றால் என்ன, வேதம் என்ன சொல்கிறது, சபை என்றால் என்ன என்று சொல்கிறது? மீட்கப்பட்டவர்களின் கூட்டம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மீட்பை சொந்தமாக்கி கொண்டவர், அது யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு மீட்கப்பட்டவர்கள் என்று பெயர் சொல்லலாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். வேதத்திலே நாம் பார்க்கும்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம்தான் சபை, மீட்கப்பட்டவர்களின் கூட்டம்தான் சபை, தேவனுடைய பிள்ளைகளின் கூட்டம்தான் சபை என்று நாம் ரொம்ப தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் பிறந்தவர்களுடைய ஒரு ஐக்கியம் கூட்டம், இதுதான் சபை. இப்போ இது எந்த சபையில் இருக்குது என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? இப்போ விசுவாசிகளின் சபை என்று அழைக்கப்படக்கூடிய சபைகள்லாம் இருக்கின்றன. அப்படியானால் அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே விசுவாசிகளா, தேவனுடைய பிள்ளைகளா என்று கேட்டால் அங்கும் அவிசுவாசிகள் உண்டு. ஆகவே ஒரு குறிப்பிட்ட சபையை மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. இது உலகளாவிய நிலையில் உள்ள சபை, ரட்சிக்கப்பட்டவர்கள் அடங்கிய கூட்டம், மீட்கப்பட்டவர்கள் அடங்கிய கூட்டம், அது எந்த சபையில் இருந்தாலும் சரி. இப்போ 42,000 மேல உள்ள சபை பிரிவில் இருக்கிறதே, இதில் எந்த சபையில் வேண்டுமானாலும் அவர்கள் ஒருவேளை அங்கத்தினர்களாக இருக்கலாம், அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தால்,
தேவனுடைய பிள்ளைகளாக ஆயிருந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தால், மீட்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய தேவனுடைய சபையின் உறுப்பினர் அங்கத்தினர். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சொந்தமானதல்ல, குறிப்பிட்ட சபைக்கு சொந்தமானதல்ல. உலகளாவிய நிலையிலே விதமாக மீட்கப்பட்டவருடைய கூட்டம், ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம், அதுதான் சபை. அந்த சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அந்த சபையை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். இப்போ ஆண்டவருடைய வருகையை பற்றி பலரும் பலவிதமாக சொல்வது உண்டு. பல வருகைகள் இருக்கின்றன, பலமுறை வந்திருக்கிறார், இன்னும் பலமுறை வரப்போகிறார் என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கு அங்கங்கே சில வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்வார்கள். ஆனால் வேத வசனத்திலே, புதிய ஏற்பாட்டிலே நாம் திட்டவட்டமாக பார்க்கக்கூடிய வருகை ரெண்டு தான். ஒன்று, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்துவிட்டார். அது இந்த உலகத்திற்கு வந்த முதல் வருகை. ரெண்டாவது வருகை எப்பொழுது நடக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து ரத்தம் செந்தி நம்மை மீட்டுக்கொண்டு மீண்டும் அவர் உயிர் பெற்றெழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அங்கிருந்து மீண்டும் வரப்போகிறார். அந்த மீண்டும் வரப்போகிற ஒரு செயல் தான் ரெண்டாம் வருகை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ரெண்டாம் வருகையிலே அதை ரெண்டு பகுதிகளாக நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அந்த ரெண்டாம் பகுதியிலே, ரெண்டாம் வருகையிலே ஒரு முதல் பகுதி ஒன்று இருக்கிறது. அது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் பார்க்கக்கூடிய விதத்திலே வரக்கூடிய வருகை அல்ல. ரெண்டாம் பகுதி இருக்கிறதே, அதுதான் உலகத்தில் உள்ள எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய வருகையாக காணப்படுகிறது. எப்படியும் இந்த வருகைக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. தம்முடைய மனவாட்டி தம்மோடு கூட சேர்த்து கொள்ளப் போகிறார். இதை மிகுந்த ஆவலோடு கூட நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ எப்பொழுது வருவார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு முன் நிகழ்வுகளெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த நிகழ்வுகளெல்லாம் இன்னும் நடைபெற வேண்டியிருக்கிறதே, ஆகினால அதெல்லாம் முடிந்த பிறகுதானே வருவார் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் தான் ஏராள். இந்த ரெண்டாம் வருகையிலே முதற்பகுதி இருக்கிறதே, அந்த முதற்பகுதிக்கு அடையாளங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. ஒரே ஒரு அடையாளம் என்ன? விசுவாச துரோகம் நேரிட வேண்டும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டால் ஒழிய அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் என்பது வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஆண்டவருடைய மீட்பை பற்றி ஆண்டவருடைய பற்றி சொல்லப்பட்டுள்ள சத்தியங்களை எல்லாம் அது விரோதிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்திற்கு துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள், வேத வசனங்களுக்கு துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள், அந்த துரோகிகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் கூட விசுவாசத்தை மறுதளித்து போயிருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலம் இப்பொழுது இருக்கிறதா என்றால், இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது நாம் வாழ்கிற காலம் விசுவாச துரோகம் நிறைந்த ஒரு காலம். இந்த விசுவாச துரோகம் என்பது ஒருவேளை புறச்சமயத்தாரை குறிக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டாம். புறச்சமயத்தாரை குறிப்பதல்ல இது. கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு கிறிஸ்தவ நடைமுறைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை வந்து விரோதிப்பது, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, வேத சத்தியங்களை புறக்கணிப்பது, அதற்கு எதிராக செயல்படுவது, சத்தியத்திற்கு எதிர்த்திருப்பது, சத்தியத்தை புறக்கணிப்பது. இவர்கள் இவர்கள் வந்து விசுவாச துரோகிகள் என்று பார்க்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கக்கூடிய விசுவாச துரோகங்கள் பல நிலையிலே காணப்படுகின்றன. வேதத்தை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் இருக்கிறதா? இருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் என்று சொல்லும்போது சபை பிரிவுகள் என்பதல்ல, கிறிஸ்தவர்களே இருக்கிறார்கள். ஆனால் இன்று பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும் பொழுது பல விதத்திலே விசுவாச துரோகங்கள் இருக்கின்றன.
என்ன விசுவாச துரோகம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவே தெய்வ குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாதவர். அவர் வெறும் மனிதனே, இயேசு கிறிஸ்து மனிதன் மட்டும்தான். அவருக்கு தேவகுமாரன் என்று அவரை அழைக்க முடியாது. அப்படி அவரை தேவர குமாரன் என்று அழைத்தால் நாமும் தேவகுமாரர்கள் தான். ஏனென்றால் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது அப்போ நாமும் தேவகுமாரர்கள் தான் என்று பிரசங்கிக்கிற போதவர்களும் இருக்கிறார். ரொம்ப வேதனைக்குரிய ஒன்றாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடிய, அவருடைய தெய்வத்துவத்தை மறுதளிக்கக்கூடிய, அவருடைய ஒரே பேரான குமாரன் என்ற நிலையை மறுதளிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இது விசுவாச துரோகம். அது மலிந்து காணப்படுகிறது. நாங்களும் சிறிய கடவுள்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய போதகர்களாக இருக்கிறாங்க இல்லையா, லிட்டில் காட்ஸ். இந்த போதனையெல்லாம் இருக்குது. இது விசுவாச துரோகம் இல்லையா. அதே போல் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் வழி இல்லை, அது மட்டும் ஒரே வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட, இயேசு கிறிஸ்து என்ற பெயரையே தெரியாதவர்கள் கூட பரலோகத்தில் நம்மோடு வருவார்கள் என்று போதிக்கக்கூடிய போதர்கள் இருக்கிறார்கள், சபைகள் இருக்கின்றன. இப்போ இது விசுவாச துரோகம் அல்லவா? இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். ஒருவேளை சில சத்தியங்களுக்கு மாறுபாடாக நடப்பதை நாம் அப்படியே முழு துரோகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவையே மறுதளிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை மறுதளிக்கும் பொழுது, அவருடைய தெய்வத்துவத்தை மறுதளிக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மீட்பை புறக்கணித்து தள்ளும் பொழுது அது விசுவாச துரோகமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மட்டும்தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டு. அவருடைய இரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த மீட்புக்கு எதிராக செயல்படுபவர்கள், இந்த மீட்பை சொந்தமாக்கி கொள்ளாதவர்கள் விசுவாச துரோகிகள். அப்போ அந்த விசுவாச துரோகம் இன்றைக்கு மலிந்து காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய விசுவாச துரோகம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த விசுவாச துரோகத்திற்கும் புறசமயத்தாருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வராதவர்கள், அல்லது கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள், அவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. விசுவாச துரோகம் என்பது தாங்கள் அறிந்த சத்தியத்திற்கு துரோகமாக, விரோதமாக செயல்படுது. பேர் கிறிஸ்தவ பெயரார்கள், கிறிஸ்தவ முறைப்படி போகலாம், கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு செல்லலாம், வேதம் கையில் இருக்கும், வாயிலே கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய பாடல்கள் எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். இனி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே பல அடையாளங்கள், அற்புதங்களை கூட செய்வார்கள். அது வேதத்தின்படி இருக்கிறதா என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே, அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள், அநேக அற்புதங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? இப்படி சொல்வார்கள், அந்நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே முடி நாமத்தினாலே இதெல்லாம் செய்தோம் என்ற அல்லவா என்று சொல்வார்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்ல போகிறார்? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, என்னுடைய நாம பேரை சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தம் தொடர்பு இல்லை. இதெல்லாம் விசுவாச துரோகத்தின் அடியிலே வருகிறது. ஆகவே நாம் இன்று காணக்கூடிய இந்த அற்புதங்களோ, ஒரு அடையாளங்களோ, அல்லது தீர்க்க தரிசனங்களோ, அல்லது விசுவாச துரத்துதலோ அப்படியே சத்தியத்துக்கு உகந்தது என்று எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளாமலேயே அவருடைய பெயரிலே அற்புதங்கள் செய்யலாம், மீட்கப்படாமலேயே அற்புதங்களை செய்யலாம், பெயரை மட்டும் அவருக்கு பெயரை பயன்படுத்திக்கலாம், பயன்படுத்தி இதை செய்வார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விசுவாச துரோகம், வேதத்துக்கு எதிரான செயல்கள். அப்போது இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் மலிந்து நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு உள்ள ஒரே அடையாளம் விசுவாச துரோகம் தான். இந்த விசுவாச துரோகம் இன்றைக்கு முழுமையாக இங்கே உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எந்தவித தடையும் இல்லை. மேலும் அந்த வருகை, அந்த முதல் ரெண்டாம் வருகையினுடைய முதல் பகுதிக்கு வேறு காலகட்டம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை.
என்ன சொல்லியிருக்குது, மனுஷகுமாரன் வரும் நாளை யாரும் அறியார், ஒருவருக்கும் தெரியாது, எப்போ வருவாருன்னு தெரியாது, அதுக்கு நாள் குறிக்க முடியாது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாதிருக்கப்படியால் நீங்கள் விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நினையாத நேரத்திலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த சபையை எடுத்துக்கொள்வதற்காக வரக்கூடிய வருகை. அதுக்கு நேரங்காலம் கிடையாது. இப்போது எப்போ நடக்கும்னு சொல்லி சீஷர்கள்லாம் கேட்கும்போது அங்கே சொல்கிறார், ஒன்றும் அதில் சொல்ல முடியாது, குமாரனுக்கே தெரியாது, பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவருக்கும் இது தெரியாது. இது மனுஷகுமாரனுடைய நாள், கிறிஸ்துவனுடைய நாள். அப்போ ரெண்டு வித்தியாசமான நாட்கள் இருக்கின்றன. பேர் ஒன்று போல தோற்றத்திலே ஒருவேளை காணப்படலாம், ஆனால் ரெண்டும் வித்தியாசமானது. கிறிஸ்துவின் நாள் என்பது வேறு, கர்த்தருடைய நாள் என்பது வேறு. இப்பொழுது நாம் பார்க்க சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாள் இருக்கிறதே, இது கிறிஸ்துவின் நாள், மனுஷகுமாரனுடைய நாள். இந்த நாளை பற்றி தான் என்ன சொல்லியிருக்குது தெரியாது, அடையாளம் அவங்களுக்கு அதுக்கு அடையாளம் இல்லை, அந்த நாள் எப்போன்னு தெரியாது. அது எதிர்பாராத விதமாக திடீரென்று நடைபெறக்கூடிய ஒன்று, நினையாத நேரத்திலே நடைபெறக்கூடிய ஒன்று. ஒரு திருடனை போல திருடன் சொல்லிட்டு வருவான் இல்லையா, அதே போல் எதிர்பாராத நிலையிலே வரக்கூடிய ஒரு நாள் அது. இப்போ கூட வரலாம், அதுக்கு நாள் கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து இப்போ வருவார், அப்போ வருவார், பலரெல்லாம் பல தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம். 2000 வருவாருன்னாங்க, 2004 வருவாருன்னாங்க, அப்படியே குறித்து இப்போ 2012 அவ்வளோதான், இதுக்கு மேலே அதுக்கு டைமே கிடையாது என்று சொன்னார்கள், போதித்தார்கள். இதெல்லாம் விசுவாச துரோகப்பட்டியலில் இதெல்லாம் வந்துடும் இல்லையா, அதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனங்கள் அல்லவா, நடந்திருக்குதா, நடக்கலை, அதுக்கு நாள் கிடையாது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது யாரும் அறிந்து கொள்ள முடியாது, ஆகவே விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற ஒரு எச்சரிப்பெல்லாம் கொடுத்துருக்குறது. காலையிலோ சாயங்காலத்திலோ அல்லது நள்ளிரவிலோ அதிகாலையிலோ தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. இதா ஒருவர் தவிர அந்த நேரத்தை யாரும் அறியார்கள், ஆகையினால தான் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள் என்ற ஒரு எச்சரிப்பெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்வதற்காக வருவதற்கு எந்தவித அடையாளம் கிடையாது, அதுக்கு குறிப்பிட்ட காலம் எதுவும் கிடையாது. இது கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் நாளுக்கும் கர்த்தருடைய நாளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கர்த்தருடைய நாள் என்பது தான் ரெண்டாவது உலகத்திற்கு பூமிக்கு வரக்கூடிய வருகையை குறிக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அந்த கர்த்தருடைய நாளுக்கு அடையாளங்கள்லாம் இருக்கின்றன. இப்போ நாம் பொதுவாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, யுத்தம் ஏற்படும், பஞ்சம் ஏற்படும், அங்கே பூமி அதிர்ச்சி ஏற்படும், வானத்தில் அடையாளம் ஏற்படும், அப்படி இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்குது இல்லையா. இந்த அடையாளங்கள்லாம் எதற்குரிய அடையாளங்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டாம் வருகையின் அந்த ரெண்டாம் பகுதி, அதாவது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும்படியாக வரப்போகிறாரே அந்த வருகையினுடைய காலத்தை குறிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் வந்து ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியது. ஆனால் இதனுடைய முழுமையான நிறைவேறுதல் உபத்திரவ காலத்தில் தான் நிறைவேறும். அந்த காலத்தை பற்றி தான் அந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளுக்கும் மனுஷகுமாரனுடைய நாளுக்கும் கிறிஸ்துவின் நாளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் நாள் வந்து விசுவாசிகளுக்காக வரக்கூடிய ஒரு நாள், சபைக்காக வரக்கூடிய ஒரு நாள். அதுதான் அந்த நாளில் நீங்கள் வந்து பரிசுகளை பெறப்போகிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் துப்புரவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்றெல்லாம் பல அறிவுரைகள் காணப்படுகிறது. பலன்களை பெறப்போகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் வருகை, அது ரெண்டாவது வருகையினுடைய முதல் பகுதி. இந்த பகுதியை தான் அதனால தான் ஒரு அடையாளம் இதற்கு சொல்லப்படாத காரணத்தினால, எந்த நேரத்தில் வருவார் என்று சொல்லப்படாத காரணத்தினாலே இதற்கு ரகசிய வருகை என்று பெயர் சொல்கிறார். அப்படி ஒரு பெயர் இருக்கா, அதனுடைய செயல்பாடுகள் அதை குறிக்கின்றன.
இது யாருக்குமே தெரியாது. அந்த வருகை வந்து விசுவாசிகளுக்கு மட்டும் தெரிய வரும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளை மட்டும் அவர் சேர்க்க வரப்போகிறார். அவர் பூமிக்கு வருகிறதில்லை. எங்கே வரப்போகிறார்? மத்திய வானத்திலே வரப்போகிறார், ஆகாயத்திலே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆகாயத்திலே வரக்கூடிய ஒரு வருகை. இது கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள் என்பது பூமிக்கே அவர் வரக்கூடிய ஒரு வருகை. அவருடைய பாதங்கள் ஒலிவமலையிலே நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த பூமிக்கு வருகிறார். அது ரெண்டாம் வருகையினுடைய வெளிப்படையான ஒரு வருகை. அதான் பரிசு வருகை என்று சொல்லுகிறோம். ஒருவேளை வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் செயல் அதுவாக இருக்கிறது. எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லோரும் அன்று கிறிஸ்துவை பார்ப்பார்கள். உலகத்திலே உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், அவரை குத்தினவர்களும் பார்ப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த காலத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நேரே பார்க்கக்கூடியது, அதாவது யூதகுல மக்கள் அன்றைக்கு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒன்று. அன்றைக்கு உலகத்திலே உபத்திரவ காலத்தினுடைய இறுதியிலே உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அவரை பார்ப்பார்கள். எல்லோரும் பார்க்கும்படியாக வருவார். அந்த நாளை இப்படி தான் சொல்லியிருக்கிறது. அது மறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அல்ல, எல்லோருக்கும் தெரியக்கூடிய அளவிலே வரக்கூடிய ஒரு நாள். அது உலகத்திற்குள்ளே அவருடைய கால் பதிக்கக்கூடிய ஒரு நாள். உலகத்திலே வந்து 1000 ஆண்டு ஆட்சியை ஆரம்பிக்க போகிற நாள் அந்த நாள் தான். அது ரெண்டாம் வருகையினுடைய அந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாளிலே அந்த அவர் வருவதற்கு முன்னதாக பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். பயங்கரமான உபத்திரவங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு காத்திருக்கிறது. அதை உபத்திரவ காலம் என்று சொல்கிறோம். பொதுவாக இந்த காலகட்டங்கள் பல பிரிவுகளாக வேதத்தில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக 8 டிஸ்பென்சேஷன்ஸ் என்று சொல்வார்கள், கால சகாப்தங்கள். முதலாவது என்னது? பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ், அறியாமையின் காலம். அப்புறம் மனசாட்சியின் காலம். அப்புறம் மனித ஆளுகையின் காலம், வாக்குத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம். இப்படியெல்லாம் பல பிரிவு வருது. அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு பிறகு கிருபையின் காலம். இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் கிருபையின் காலம், சபையின் காலம். இதற்கு பிறகு வரப்போகிறது தான் உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகு வரப்போகிறது 1000 ஆண்டுகள் ஆட்சி. இப்படி காலகட்டங்களாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் சபையின் காலம், கிருபையின் காலம், புறஜாதிகளின் காலம். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளி அவரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அங்கே முடிவுற்றது. அதை தொடர்ந்து புறஜாதிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. புறஜாதிகள் என்று சொல்லும்போது யூதர் அல்லாத மற்ற மக்கள். அதிலே யூதர்களிலே 6 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களும் அடங்குவதில்லை. ஆனால் முழுமையாக பெரும்பாலோரும் யூதர்கள் அல்லாதவர்கள்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. இந்த புறஜாதியாரனுடைய நிறைவு வரும் வரைக்கும் இந்த யூதர்களுக்குள்ள வாய்ப்பு அப்படியே அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலம்தான் கிருபையின் காலம். ஆகவே இந்த காலத்தை பயன்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னால் இந்த காலமும் முடிவடைய போகிறது. முடிவடையும் தருவாயிலே இருக்கிறோம். எந்த நேரத்தில் முடியும்னு சொல்ல முடியாது. இந்த காலம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது? இப்போ வேதத்தின்படி பார்த்தாச்சுன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2 அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த சபையின் காலம் எப்போ முடியும்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தினுடைய இறுதியோடு முடிகிறது. அதோட இந்த கிருபையின் காலம், சபையின் காலம் நிறைவடையும். அதன் பிறகு வரக்கூடிய ஒரு காலம்தான் உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபத்திரவ காலத்தினுக்குள்ளே இந்த சபை போகாது. இன்றைக்கு இதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறவர்கள் உண்டு. இல்லை, சபையில் உபத்திரவ காலத்துக்குள்ளே போகும் என்று சொல்கிறவர்கள் உண்டு. சபை எடுத்துக்கொள்ளப்படுவது இந்த உபத்திரவ கால கடைசியில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறவர்கள் உண்டு. இந்த உபத்திரவ காலத்தினுடைய மத்திய பகுதியிலே தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறவர்கள் உண்டு.
உபத்திரவ காலத்திற்கு முன்னதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறவர்கள் உண்டு. இதில் எது சரி என்று பார்க்கும் பொழுது சபை உபத்திரவ காலத்துக்குள்ளே செல்வதற்கு எந்தவித நியாயமும் இல்லை. சபை வந்து உபத்திரவ காலத்துக்காக தெரிந்து கொள்ளப்படவில்லை. வசனங்கள் என்ன சொல்கிறது? கோபாக்கினைக்கென்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைக்கவில்லை. இந்த உபத்திரவ காலம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம்? இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் புறக்கணித்து தள்ளியிருக்கிறார்களே, மேசியா என்று அங்கீகரியாமல் இருக்கிறார்களே, அந்த யூதர்களுக்கு ஒரு இக்கட்டு காலமான ஒரு காலம் அது. அந்த யூதர்கள் மீண்டுமாக கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு மேசியாவாக ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு காலம். அந்த காலமானது அவர்களுக்கு பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்துவிடும். காரணம், அந்த காலம் வந்து அந்திகிறிஸ்துவினுடைய ஒரு காலமாக இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவன் தான் அந்திகிறிஸ்து. அப்போ அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே அவர்கள் வாழ்கிறபடியானால் அவர்களுக்கு அந்திகிறிஸ்துவினாலே மிகப்பெரிய தொல்லைகள் கஷ்டங்கள்லாம் ஏற்படும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அங்கே கொலை செய்யப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த உபத்திரவ காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்கக்கூடிய அவிசுவாசிகள் அத்தனை பேருக்கும் அது தேவ கோபாக்கினியின் காலமாக காணப்படுகிறது. தேவ கோபமானது அங்கே ஊற்றப்படக்கூடிய ஒரு காலம். கோப கலசங்கள் எல்லாம் தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் ஊற்றப்பட போகிறது. அந்திகிறிஸ்துவின் மேலே, அவனுடைய அந்த கள்ள தீர்க்கதரிசியின் மேலே, இந்த அவிசுவாசிகள் மேலே அங்கே தேவ கோபாக்கினை வெளிப்படையாக ஊற்றப்படப்படக்கூடிய ஒரு காலம்தான் இந்த தேவ கோபாக்கினை காலம், உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவ காலத்தினுடைய அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொள்ளக்கூடிய யூத மக்கள் அன்றை ஒட்டுமொத்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மேசியாவாக, மீட்பராக, ரட்சிகராக ஏற்றுக்கொள்வார். அது நிமித்தமாக அவர்களுக்கு பாடுகள் உண்டு. ஆகவே அந்த பாடுகளுக்கும் இந்த சபையினுடைய பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. சபை இந்த உபத்திரவ காலத்தினுடைய செல்லாம் ரொம்ப தெளிவான சான்றுகள் இருக்கின்றன. இந்த சபையை பற்றி எது வரைக்கும் குறிப்பிட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3 வரைக்கும் தான் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் 7 சபைகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்குது. ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு சபை, அந்த கடைசி சபை லவோதிக்கியா சபையை பற்றி அங்கே குறிப்பிட்டு அதனோட 3 நிறைவடைகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அந்த காலம் மாறுபட்டு விடுகிறது. அதுக்கு பிறகு சபையை பற்றி நாம் அங்கே வேதத்தில் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19 வரைக்கும் பார்க்க முடியாது. சபையை பற்றி எந்த வித குறிப்பும் கிடையாது. இந்த 4 4-5 அங்கே சபை பரலோகத்தில் இருக்கிறதாகத்தான் உள்ள காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அங்கே மூப்பர்களை பார்க்கணும், 24 பார்க்கணும். இவள் மீட்கப்பட்டவர்கள் அதற்கு அந்த காலத்தில் அங்கே பரலோகத்தில் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4-5 அங்கே பரலோக காட்சி அங்கே பார்க்கிறார் யோவான் அப்போஸ்தலன். அவருடைய அங்கே தரிசனத்தில் இவைகளெல்லாம் பார்க்கிறார் என்று பார்க்கும். அப்போது அந்த சமயத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. சபை அங்கே இருக்குது. இங்கே சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குத்து விளக்கு அங்கே பரலோகத்திலே அங்கே பார்க்கிறார். அவை அந்த விளக்கங்களெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கக்கூடிய சபையானது தேவனை ஆராதிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் அங்கே நாம் பார்க்கிறோம்.